catch me? இந்த கௌரி சங்கரினா எங்க போனா? வந்து கற்பூர ஆர்த்தி எடுத்துக்க சொல்ல. சேச்சே, வர வர இந்த பொண்களுக்கும் பக்தி சிறதையே இல்லாம போயிடுது. வெங்கட்ரமணா, நீதான் அவளுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். சங்கரி, கௌரி என்ன பண்ணிட்டு இருக்கே? வந்து கற்பூர ஆர்த்தி எடுத்துக்கோங்கம்மா. பாட்டி கூப்பிடுது காதுல வேல. கல்யாண வயசுல ரெண்டு பொண்கள் இருக்கு. காலம் கடத்தாம பொண்களுக்கு நல்ல காரியம் எல்லாம் நடக்கணுமா? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சோம்மா. என்ன பண்றது, சங்கரியோட கல்யாணத்தை கூடிய சீக்கிரம் முடிக்கணும் தான் எங்களோட ஆசை. அவளோட காதும் கவித்து மூடுற மாதிரி ஏதோ கொஞ்சம் தங்க நகையோ கொஞ்சம் வரதட்சணை பணமும் இல்லாம எப்படி அதை ஆரம்பிக்கிறது? சரி சரி, காலம்பரம் இத பத்தி என்ன பேச்சு? நான் ஏதாவது ஆகாரம் பண்ணிட்டு வெளியே போறதுக்கு வழிய பண்ணு. போ. அம்மா, எனக்கு இன்னொரு அப்பளம் வேணும். இல்லையம்மா, இருந்ததுதான் உங்க ரெண்டு பேருக்கும் போட்டுட்டேன். காயும் கறியும் அப்பளமும் பச்சடியுமா சாப்பிடுற வரத்த நீங்க வாங்கிட்டு வரலையே? என்னைக்கு சங்கரி பிறந்தாலோ அன்னைக்கே கட்டியா சாப்பிடுறத கரைச்சு சாப்பிடும்படியான கஷ்டமாயிடுத்த. ஏம்மா குழந்தைய கரைச்சு கொட்டுற? நம்ம தரத்துக்கு அவளா காரணம்? அவதான் காரணம்னு அம்மா அப்படித்தானே சொல்ற? அவளுக்கு கல்யாணம் ஆகாதது காரணமோ அவ ஜாதகம் தானா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? ஒரு பிராமண பொண்ணுக்கு ஜாதகம் மட்டும் சரியா இருந்துட்டா வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு வாழ்க்கைப்படுற பாக்கியம் கிடைச்சிடும். இன்னைக்கு 12வது வயசுலயே கல்யாணம் நடந்துடுத்து, தெரியுமோ இல்லையோ? அது நல்ல ஜாதகமா இருந்தா 15வது வயசுலயே நீ தாலி அறுத்து வெள்ளப்புடவை கட்டிக்கிற மாதிரி ஆயிருக்காது. ஆனா என்னடா, உன்ன போல நேக்கு சம்ஸ்காரம் பண்ண ஒரு புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் தானே நான் விதவையானே. அதுவே என்னோட நல்ல ஜாதகம் தானேடா. இத பாரு பஞ்சாபி, நான் உனக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. நீ என்ன செய்தியோ ஏது செய்தியோ நேக்கு தெரியாது. இந்த பொண்களோட கல்யாணத்தை எல்லாம் சீக்கிரம் முடிச்சிருப்பா. ஏன்னா இந்த ஊர்ல இருக்கிற காலி பசங்கள்லாம் சங்கரிய பாக்குற பார்வையே சரியில்லைடா. சீக்கிரமா வீடு வாசல வித்தாவது அவளை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துடுறா. ரொம்ப லட்சணமா இருக்கு. அரிசி மண்டி 6வது ஒரு வேலையை போட்டு கொடுத்தானோ, அறவேத்து கஞ்சியாவது சாப்பிடுறோம். இருக்கிற நிழலையும் விட்டுட்டா எங்க போய் ஒதுங்கிறது? மனையும் வீடும் போனா மறுத்து நிழல கூட ஒதுங்கலாண்டா. மானம் போனா எங்கடா ஒதுங்க முடியும்? இந்த வார்த்தை பேசலாம்னா இந்த சின்ன முதல் எல்லாத்தையும் கெடுத்து. சங்கு சங்கு, ஏன் காலங்காத்தால சங்கு சடங்குன்னு அபசகனமா பேசுற? ஐயோ, சங்கரிங்கிற உன் பேரை சுருக்கி செல்லமா சங்கு சங்குன்னு கூப்பிட்டேன். ஆனா உனக்கு நங்கு நங்குன்னு கோவம் வருது. என் பேரு கூட தான் சுப்பிரமணிய, ஆனா ஊர்ல எல்லாரும் என்ன சுப்புனி சுப்புனின்னு தான் கூப்பிடுற. நான் கோச்சுக்கிறேன். உன்ன சுப்புனின்னு மட்டுமா கூப்பிடுறாங்க? அசடு அபிஷ்டு அம்மாஞ்சி அருணுசுன்னு விதவிதமா இல்ல கூப்பிடுறாங்க? நாடகம் இல்ல. ஏன் இல்ல? அழகா அப்படியே சொட்டுறதே கோட்டை மாதிரி. கோட்டா என்ன? குரங்கு நாய் எருமை கழுத எதை வேணாலும் சொல்லு, நீ தானே சொல்ற. சங்கரி, இன்னைக்கு காலம்புற நீ குளிச்சுட்டு ஈர துணியோட வந்துட்டு இருந்த இல்ல, அப்போ எவ்வளவு அழகா இருந்த திருவாலி. அப்ப நான் ஈஸ்வரன் கிட்ட வேண்டிக்கிட்டேன்,
என்ன இந்திரனா படுக்கலன்னா கூட பரவாயில்ல, அந்த ஈரத்துணியா படுத்திருக்கப்படாதான்னு அப்படியே நான் ஏங்கி போயிட்டேன். இப்படி ஈரத்துணிக்காக ஏங்கிட்டே இருந்த, அப்புறம் மண்ணாந்துறைக்கு போய் துவைக்கிற கல்லுகிட்ட உட்காந்து வேண்டியதா. போட வேலை போய்ப்பாரு. டான் நான் சொன்னேன். ஆமாண்டா, இப்ப டான் சொல்லலாம், தப்பு இல்ல. சுப்பினி சுப்பினிய, நீ சமத்தோண்டா கேட்டுக்கோ. நான் தான் இதை கேளுடா, நாராயணத்தூர்லும் போயிட்டு இதுல கொஞ்சம் பசங்க அணி கொண்டு வாய. பாட்டே நோக்கு ரொம்ப கொழுப்புதான். என்ன இது, என்ன மாட்டுக்கார பையன் நினைச்சிண்டியா? சாணத்தை அழிந்து வர சொல்ற, இது அப்பளாடுற கையாக்கும், அசிங்கத்தெல்லாம் தொடாதே. அபிஷ்டு ஒன்னுட்ட வந்து நான் சொன்னேன் பாரு, என் கிரகச்சாரம். சங்கரியே நீ போய் சித்த எடுத்துட்டு வாமா. ஏன் பாட்டி காலையில கொண்டு வந்தது என்னாச்சு? வீதியில எடுத்ததோ எருமாட்டு சாணம் எல்லாம் அதுல கலந்துருக்கோம், ஆத்த முழுகிறதுக்கு பசுஞ்சாணம் தான் ஓணு, எடுத்துட்டு வாமா. சுபினி சுபினி சுபினி, நாராயணாத்துக்கு போய் சாணம் வேணும் அவ்வளவுதானே, கொண்டு அப்படி கூட. நீ சொன்ன கூடையில என்ன, இந்த ஊர்ல இருக்கிற மாட்டெல்லாம் இங்க ஓட்டிட்டு வந்து இங்க ஓ கண்ணதுல சாணம் போட வைப்ப, ரொம்ப டமாஷா இருக்கும். சங்கரி சங்கரி. சுப்புனே, என்னடா அது மோமோடி கொள்ளக்கார மாதிரி, தலையில என்ன தெரியல, தலையில கூடை, கூடையில சாணம், மூக்குல துண்டு, கெட்ட நாத்தம். இது என்ன சாணம் தெரியுமோ? சாணம் சாணம்னு இத பத்தி சாமகானமே பாடாதரா மாமா. சங்கரி என்ன வேலை சொன்னாலும் நான் தட்டாம செய்வேலாக்கா, ஒண்ணும் இல்ல. டே சுப்புனே, இந்த சாணத்தெல்லாம் குழைச்சு வராட்டி தட்டுறான்னு சொன்னா போதும், அப்பளம் தட்டத்தை விட்டுட்டு வராட்டி தட்ட ஆரம்பிச்சிருவேலாக்கா. அப்படியா மாமா? இன்னைக்கு சங்கரின்னா ரொம்ப இதுவாக்கா. இருக்காத பொண்ணே, நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன், பின்ன பாத்துட்டு பேசாம இருக்கேளே. அவகிட்ட ஒரு அண்ணன் மாதிரி பாசத்தோட பழகுற, ரொம்ப சந்தோஷம்ப்பா. அண்ணன் நாட்டமா நாசமா போச்சு, இத விட பழைய செருப்பு எடுத்து தலையில பட்ட அவசியமே பண்ணிக்கலாம். சங்கரி சங்கரி. என்னது, சங்கரிய கூப்பிட்டா சனீஸ்வரன் வெளியே வருது. சித்ரா குத்தம் இவ சீட்டை தொலைச்சுட்டானா, கிழிக்காம வச்சுட்டு இருக்கான். இந்த கிழங்கட்டைகள்லாம் என்னைக்குதான் போகுமோ? சுப்பிடி வந்துட்டியா, பசுஞ்சாணம் கொண்டிருக்கியா? வாய புழக்காத, இது ஒண்ணும் வாயில போட்டு வெல்றதுக்கு இல்ல, வாசல் முழுகிறதுக்காக்கும். நான் ஒண்ணும் உனக்காக கொண்டு வரல, சங்கரி கொண்டு வர சொல்ல கொண்டு வந்திருக்கேன். சங்கரி எங்க? சங்கரி இல்ல, நான் என்னடா, நான் இருக்கேனோ இல்லையோ. அவ உள்ள கை காரியமா இருந்துட்டு இருக்கா, நீ வச்சுட்டு போ, நான் எடுத்துக்கிறேன். எனக்கு வர ஆத்திரத்துல இந்த கூடைய அப்படியே இவ மொட்டை மண்டையில கவுத்து அபிஷேகம் பண்ண போல இருக்கு. என்னடா மோன மோனத்து இருக்க, காயத்ரி ஜபம் சொல்லிட்டு இருக்க. சமத்து சொல்லிண்டே இரு, போற வழிக்கு புண்ணியமாவது கிடைக்கும். நீதான் முதல்ல போவே. சரி இறக்குடா, தொடாத. சங்கரிய கூப்பிடு, நோக்கு எதுக்கு இத தள்ளாத வயசுல? எல்லாம் தள்ள வயசுதான்டா, இறக்கு. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா யானை லத்திய அள்ளிட்டு வந்திருப்ப. சங்கரி சங்கரி, கல்யாணம் ஆகாத கன்னி பொண்கள்லாம் நீவளை கேத்தி தண்ணியில மிதக்க விட்டா மாங்கல்ய பாக்கிய கிடைக்கும்னு பெரியவா சொல்லுவா. இன்னைக்கு தை வெள்ளிக்கிழமை, நம்ம ஊர் பொண்கள்லாம் குளத்தங்கரைக்கு போறதுகள், நீ போயிட்டு வாயே. ஏமா, துர்க்கம்மன் கோயிலுக்கு போய் 21 தடவை சுத்தினா கல்யாணம் நடக்கும்னு அடுத்தாத்து பெரியவா சொல்றா, இதுல நான் எதை செய்யறது? ரெண்டையுமே செய்யண்டி, இதுல நோக்கு என்ன நஷ்டம் ஏற்பட போறது? ஏண்டி லக்ஷ்மி, பாவம் சங்கரி ஏற்கனவே நொந்து போயிருக்கா, அவளை ஏன் போட்டு அலக்கழிக்கிற? நீங்க சும்மா இருங்கோ, நடக்க போற நல்ல காரியத்தை விரட்டியாவே பேசி தடுத்துறாதீங்க. இருக்கட்டும் பா, அம்மாவோட ஆசை அதுவானா, நாமே அதுக்கு தடையா இருக்கணும். அப்படியே செய்யறேன். ஏன் பாட்டி, இந்த தள்ளாத வயசுல சதா இப்படி சாணத்தை கொண்டு வர்றதும் விரட்டி தட்டுறதுமா கஷ்டப்பட்டு இருக்கேன்? திடீர்னு நான் மண்டே போட்டுட்டா, விரட்டி வாங்கி எரிக்க கூட என் மகன் வக்கில்லாம கஷ்டப்படக்கூடாது பாரு. அதுக்காகத்தம்மா பாட்டி. அது மட்டும் இல்லம்மா, நான் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து தலை நடின என் சுருக்கு பையில போட்டு வச்சிருக்கேம்மா. நீயாவது மறந்துடாம உன் தோப்பு நான் ஞாபகப்படுத்து. ஏன்னா என் பெணத்தை பார்த்து அழக்கூட நேரம் இல்லாம என் மகன் காசுக்காக அங்கே இங்கேயும் அழையப்படாது பாரு. அதுக்காகத்தம்மா பாட்டி. சரி சரி வா, நீ வந்து ஒத்தாசப்படு. இல்ல பாட்டி, இது அடுப்பேறதுக்காக நான் உனக்கு ஒத்தாசை செய்யறேன். ஆனா நீ
சொல்ல காரணத்துக்காக தான். அதுக்கு ஒரு நாள் என் மனசு ஒத்துக்காத பாட்டி. சரிம்மா, அந்தி நேரம் ஆயிடுத்து, நீ உள்ள போ. போய் சாமி உள்ள விளக்கேத்துமா போ. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். நான் உங்களை பார்க்கணும் தான் வந்துட்டு இருக்கேன். அப்படியா, என்ன விஷயம்? நீங்க புதுசா ஒரு சமஸ்கிருத பாடசாலை நடத்துறதா கேள்விப்பட்டேன். முன்னாடி நடத்திக்கிட்டு இருந்தேன், இப்ப 6வது கடையில கணக்கு எழுதுற வேலையில சேர்ந்துட்டேன். நான் ஏற்கனவே கொஞ்சம் சமஸ்கிருதம் படிச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் படிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு ஆட்சேபனை இல்ல, ஆனா நான் பகல் பூரா கடையில வேலை பாக்குறேன், சாயந்தரம் தான் உனக்கு சொல்லி கொடுக்க முடியும். ஆகட்டும் சார். ஆமா, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமோ? பேங்கர் பெரியசாமியோட மகன், என் பேரு ரகு. அப்படியா, நீ சமஸ்கிருதம் எதுவரை படிச்சிருக்க? நான் ரகுவம்சம் வரைக்கும் படிச்சிருக்கேன் சார். அப்படின்னா சுலபம் தான், நீ எப்ப வேணாலும் வந்து படிச்சுக்கலாம். வர்ற புதன்கிழமை நல்ல நாள். நான் இன்னைக்கு வரேன் சார். சரி. நீ கூட சமஸ்கிருதம் படிக்கிறத பாதியில நிறுத்திட்ட இல்லையா, இப்ப அத தொடர்ந்து படிக்கிறதுக்கு உனக்கு ஒரு சந்தர்ப்பம், நீ சேர்ந்து படிச்சுக்கலாம். ஒண்ணும் வேண்டாம், யாரோ ஒரு பையனோட, அதுவும் அந்நிய ஜாதி பையனோட, இவளும் சேர்ந்து உட்கார்ந்து படிக்கிறதாவது நன்னா இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்னம்மா நீ வேற, கல்விக்கு முன்னாடி ஜாதி மதம் பேதம் எதுவுமே கிடையாதுமா? ஏண்டாப்பா, நம்ம ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாம் நோக்கு நன்னா தெரியுமோ? வயசுக்கு வந்த பொண்களை படிக்க வைக்கிறதே தப்பு, அதுவும் அந்நிய ஜாதி ஆம்பளையோட படிக்க வைக்கிறது மகா தப்பு. உன் ஜோலிய பாரு, நீ போய் எடுத்து வை. ரகு, முதல்ல உனக்கு சாகுந்தலமும் குமாரசம்பவமும் பாடமா ஆரம்பிக்கிறேன், அதுக்கப்புறம் தத்துவ பாடங்களை எடுத்துக்குவோம். உங்க விருப்பப்படி ஆகட்டும் சார். உட்காந்து கவனிமா, உட்கார். அஸ்தி உத்தரஸ்யாம் திசி தேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதி ராஜா பூர்வா பரௌதோய நிதிர்வகாஹ்ய ஸ்பிதஹ பிருத்திவ்ய இவ மானதண்ட. காளிதாசன் ஹிமயமலைக்கு ஒரு தேவ அந்தஸ்தையே கொடுத்துட்டான். பார்வதி தேவி அந்த ஹிமவான் மகள் இல்லையா? பாட்டினுடைய கடைசி அடியில சொல்றான், ஹிமயமலையானது இரண்டு மகாசமுத்திரங்களுக்கு இடையே உள்ள தூரத்தை அளக்கிற அளவுகோல் போல தோற்றமளிக்கிறதுங்கிறான். புரியறதோ ரகு? இந்த ஸ்லோகத்தை படி.
அஸ்தி உத்தரஸ்யாம் திசி தேவதாத்மா ஹிமாலயோ நாமஹ நகாதிராஜ பூர்வா பரௌதோய நிதிர்வகாஹ்ய ஸ்திதஹ பிருத்திவ்ய இவ மானதண்ட. கோயிலுக்கு போயிட்டு வர சந்தோஷத்தையும் முகத்துல காணுமே. ஆமா, சாயந்தரத்துல உன் மனச கவர்ந்த இடம் எது? வீட்டுல அம்மா அப்பா பாட்டிய தவிர உனக்கு ஒரே ஒரு தங்க தானா? போகணுங்க. என்ன எதை கேட்டாலும் போகணும் தானா? நான் போயிட்டு வரேன். சகுந்தலை துஷ்யந்தனை சந்தித்த பின்பு தோழிகள் இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தாள். அவளது மனதை கவர்ந்த மன்னன் துஷ்யந்தனை மீண்டும் காண வேண்டும் என்ற ஏக்கம் அதிகரித்தது. ஏனென்றால் அவன் மீது அவளுக்கு ஆறா காதல். அந்த காதல் தேனை போல இனிமையானது, மானை போல இளமையானது, சத்தியமானது. ஆம், அந்த காதல் ஓர் அமர காதல். ரகு, இதப்படி. தர்பாங்குரேண சரண க்ஷத இத்ய காண்டே தன்வீ ஸ்திதா கதிசிதேவ பதானி கத்வா ஆசீத்விவ்ருத்த வதனா ச விமோசயந்தி சாகாசு வல்கலமசக்தமபி த்விபா. அங்குரேண சரண க்ஷத இத்ய காண்டே தன்வீ ஸ்திதா கதிசிதேவ பதானி கத்வா ஆசீத்விவ்ருத்த வதனா ச விமோசயந்தி சாகாசு வல்கலமசக்தமபி த்விபானா. இப்பதான் இந்த ஆத்திரம் ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு. இல்லைன்னா சங்கரிக்கு இப்படி ஒரு நல்ல வரன் வந்து வாய்க்குமா? வரதட்சணை சீர் செலுத்தி எதுவுமே வாண்டான்னுட்டாளே. ஏன்னா மாப்பிள்ளையாத்துல செல்வம் கொழிச்சு கிடக்கிறதா? நீக்கென்னமும் இந்த சம்பந்தத்துல அவ்வளவா இஷ்டம் இல்ல. அதனாலதான் சங்கரியும் ஒரு வார்த்தை கேட்டுருவோம்னு சொன்னேன். என்ன இருக்க, இதெல்லாம் போய் அவளண்ட கேட்டு இருப்பாளோ? கல்யாணத்தை பெரியவா பார்த்துதான் முடிவு செய்யணும். அப்பா, கூப்பிட்டே. ஆமாம்மா, உனக்கு ஒரு வரன் வந்திருக்கு. மாப்பிள்ளையோட குலம் கோத்திரம் அந்தஸ்து எல்லாமே நல்லா இருக்கு. பெரிய ஆஸ்திக்காரர். கும்பகோணம் விஸ்வநாத சாஸ்திரின்னா இந்த வட்டாரமே வாய புழக்கம். ஆனாலும் ஆனா என்ன, நம்ம பட்டீஸ்வரன் சாஸ்திரிகளை கட்டிக்க குடுத்து வச்சிருக்கணுமே. கொஞ்சம் வயசானவரா இருக்காருன்னு பாக்குறேன். 60 வயசு ஒரு வயசா? நம்ம சங்கரிக்கே 24 வயசாருத. நாம வயச பத்தி எல்லாம் விவாதிக்க கூடாது. நம்ம மாதிரி குடும்பங்கள்ல இந்த மாதிரி கல்யாணம் நடக்கிறது சகஜம்தான். ஆனாலும் அவருக்கு இது 3 நேரமா இருக்கேன்னு தான் யோசிக்க வேண்டியிருக்கு. அம்மா சங்கரி, நமக்கு வசதி இல்லைன்னு உனக்கு தெரியும். உன் தங்க வேற கல்யாணத்துக்கு நிக்கிறா. சீர் வருஷம் கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்கற அளவுக்கு எனக்கு சக்தி இல்ல. நீ மட்டும் மாட்டேன்னு சொல்லிடாதம்மா. அழாதேம்மா, நாளைக்கு உன்னை பொன் பார்க்க வர்றாங்க. அந்த விஸ்வநாத சாஸ்திரியோட உனக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு
ஈஸ்வரனை பிரார்த்திச்சுக்கோங்க. ஐயாடுமா, கோயிலுக்கு போய் விளக்கேற்றி வச்சுட்டு சுவாமிகிட்ட வேண்டிட்டு வாமா. சங்கரி, சங்கரி, ரெண்டு மூணு நாளாவே உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு இன்னைக்குதான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. என்ன? என்ன மாதிரி ஒரு இளைஞர் உன்ன மாதிரி ஒரு கன்னி பண்ணுகிட்ட தனிமையில் என்ன சொல்ல விரும்புவான்னு உன்னால யூக்க முடியல. சங்கரி, நான் உன்னை மனப்பூர்வமா விரும்புறேன். நீங்க என்னமோ பேசுறீங்க, நான் ஒரு ஏழை பிராமண பொண்ணு. சங்கரி, நீ நானும் வேற வேற ஜாதியை சேர்ந்தவங்கிறதுனால கவலைப்படாத. கலப்பு திருமணத்தை சட்டப்பூர்வமா ஒத்துக்கிட்ட காலம் இது. இந்த அக்ரஹாரத்தை பொறுத்த வரைக்கும் சட்ட புஸ்தகங்களை விட பஞ்சாங்கத்துக்கு தான் மதிப்பு அதிகம். சங்கரி, சங்கரி! என்ன சோகாமி, என்ன விஷயம்? துர்கையம்மன் கோயில சுத்தினதுனால எனக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. வர வியாழக்கிழமை நிச்சயதார்த்தம் பண்ண போறாங்க. உனக்கு தெரியாதா? இல்லையே, எனக்கு தெரியாது. மாப்பிள்ள சிதம்பர காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காரு. நேத்துக்கு என்ன பாக்க வந்தாரு. அப்படியா? அவர் எப்படி, உனக்கு பொருத்தமானவர் தானா? நேருக்கு நேர் அவரை நான் பாக்கல, ஆனா நல்லாவே இருந்தாரு. எப்ப கல்யாணம்? கல்யாணத்துக்கு இன்னும் அஞ்சாறு மாசம் இருக்கு. ஏ, மாப்பிள்ளையோட அம்மா கர்ப்பமா இருக்காங்களா? அவங்களுக்கு பிரசவமானாதான் அந்த வீட்டுல கல்யாணமே நடக்குமா? அப்படியா? சரி, நான் கிளம்புறேன். கோயிலுக்கு போயிருந்தேன், இப்பதான் லேட் ஆயிடுச்சு. நான் வரேன். சங்கரி, கல்யாணத்துக்கு நீ நிச்சயமா வரணும். கண்டிப்பா. ஏன்பா, இந்த பஞ்சாப் பேக்கசன் வீடு இதானே? நந்தி மாதிரி உட்காந்துருக்கிறே, நகர்றா. நீங்க என்ன பெரிய நந்தனாரோ, நகர்றா. அண்ணா, நீங்க போங்க. வாங்க வாங்க, உங்க பாதத்தூளி எங்க ஆத்துல படுறதுக்கு நான் பாக்கியம் பண்ணிருக்கணும். இங்க பாருங்க, நீங்க எனக்கு இன்னும் அபரிமிதமான மரியாதை கொடுக்க வேண்டாம். என்னை விட வயசுல நீங்க சின்னவரா இருந்தாலும் நாம சொந்தக்காரர்களாக போறோம் இல்லையா? அவங்க கிட்ட கிடைக்கிற மரியாதை வேண்டாம் சொல்லுவானே, வாங்கிக்கிறது. வாங்க, போங்க போங்க. டேய் சூர்யா, செருப்பு பாத்துக்கடா. ஏன், செருப்போட சொந்தக்காரன் பின்னால துரத்திட்டு வரானோ? வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. இத வந்துட்டேன். ஐயோ, யார் நீங்க, எதுக்கு வந்திருக்க? நாங்க எதுக்கா வந்திருக்கோம்னு தெரியாதா? லொட்டு லொஸ்கோ, நேக்கு எப்படி தெரியும் சொன்னா தானே? ஆமா, நீ யாரு? என்ன அப்படி கேட்டல்? நான் இந்த ஆத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். சங்கரியோட அப்பா அரிசி மண்டி ஆறாவது ஆத்துக்கு போய் இந்த சோபா நாற்காலி எல்லாம் எடுத்துன்னு வந்து போட சொன்னார். போட்டுட்டேன். அப்புறமா நீங்க எல்லாம் போடுவேலன்னு இதெல்லாம் மறுபடியும் தூக்கிட்டு போய் அவ ஆத்துல போட்டுருவேன். அதுக்குதான் வந்திருக்கேன். ஆமா, நீங்க எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லவே இல்லையே. சங்கரிய பெண் பார்க்க வந்திருக்கோம். சங்கரியவா? ஐயோ, இது நேக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த சோபா நாற்காலி எல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்கவே மாட்டேன். ஆமா, மாப்பிள்ள பையன் யாரு? ஏன், நான் தான் கிழட்டு முண்டம். இந்த வயசுல நோக்கு கல்யாணம் ஒரு கேடா, வெக்கமா இல்ல? அயோக்கிய பையன், என்ன போய் கிழவங்கிறான். யாரோட கிழவன்ற? இன்னைக்கு ஒன்பதே மாசம், ஒரு குழந்தை. ஏமா நின்னுட்ட, போமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். போக்கா. சங்கரி, ஏமா இப்படி கண்கலங்கி நிக்கிற? ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்திருக்கு. அங்க போனாலாவது பசிப்பட்டினி இல்லாம இருக்கலாம் இல்லையா? அவ காத்துட்டு இருக்கா. வாமா. பொண்ண வர சொல்லிருக்கேன், நீங்களும் பார்க்கணும் இல்லையா? அது ஒண்ணு அவசியம் இல்ல. பொண்ணு அழகா இருக்கணும்னு நான் ஒண்ணும் கேட்கலையே. எனக்கு ஒரு ஆண் வாரிசு தேவை, அதை பெத்து கொடுக்க ஒரு ஆத்துக்காரி வேணும், அவ்வளவுதான். என்ன வெங்கடா, உமக்கு புத்திர பாக்கியம் நிச்சயம் உண்டு, அதுக்கு நான் கேரண்டி. Thank you.
பாருங்க, முதல்ல இந்த வடப்பையில வெளியே போச்சு. சுப்னி, இவ கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும், நீ கொஞ்சம் வெளியேறேன். இப்ப நான் எப்படி போக முடியும்? இவெல்லாம் போய் தொலைஞ்சதுக்கு அப்புறம் இந்த நாற்காலி சோபால நான் கொண்டு போய் போட்டுட்டு அப்புறம் வைக்க போனமோ? நான் சொல்றத கேளு. வா வா. நீங்க விடுவா மாமா, இந்த விஷயத்தை நீங்க என்கிட்ட முன்னாலேயே சொல்லி இருக்கணும். இந்த கன்றாவில நான் என் கண்ணால பாத்துருக்க மாட்டேனோ. மடப்பைய, இந்த காலத்து பொட்டி பசங்களே இப்படிதான், நீங்க ஒண்ணு மனசுல வச்சுக்காதீங்க. துஷ்டன், மகா துஷ்டன், வஜ்ர தூண் மாதிரி இருக்கேன், என்ன பார்த்து வயசானவங்கிறான். உன் பேர் என்ன? சங்கரி. சங்கரி, சிவசங்கரியா பவசங்கரியா எதுவானா என்ன? ஒரு பொண்ணு, அது போறும். என்ன படிச்சிருக்க? எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். இவ வயசுக்கு வந்த உடனே பள்ளிக்கூடம் போறத நிறுத்தியாச்சு, அப்புறம் பஞ்சாபி கேசன் இவளுக்கு வீட்லயே சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுத்தார். அப்படியா? அப்போ சித்த ரூபம் படிச்சிருக்கியோ? இல்ல, இப்போ சாகுந்தலம் படிச்சிட்டு இருக்கேன். பேஷ் 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 பேஷ். அப்படின்னா நிறைய காதல் ரசம் எல்லாம் படிச்சிருப்பிய. உன்னை எப்படி, நான் ஒரு ஆண் குழந்தைய பெத்துக்கிறதுக்கு இந்த பொண்ணு போறோம். சரி, நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சுடலாமே. வர ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். ரொம்ப பேஷா போச்சு, அன்னைக்கே வச்சுருவோம். சங்கரே, என்னம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இந்த கல்யாணம் வேண்டாம்மா, அவருக்கு நம்ம அப்பாவோட வயசுக்கு மேல இருக்கும் போல இருக்கு. சங்கரே, அதை நினைச்சு நானும் வேதனைப்படாம இல்ல. சங்கரே, நீ இப்போ கல்யாணம் நிச்சயமாயிடுது, இப்படி அந்நிய ஜாதி பையனோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது தப்புன்னு நோக்கு தெரியல? என்னதான் படிச்சியோ, போல உள்ள என்னடி சொல்றது நோக்கு புரியலையோ? இனிமே நீ படிக்கவே தேவையில்லை, வாடி உள்ள. எதுக்காக ஒருத்தரோட வாழ்க்கை பாழாகணும்? ஒருத்தரோட வாழ்க்கை இல்ல, ரெண்டு பேரோட வாழ்க்கை. நான் உன மனப்பூர்வமா காதலிக்கிறேன். நீ இல்லாம எனக்கு குடும்ப வாழ்க்கையே இல்ல. ஜாதி சமயம் சம்பிரதாயங்களை உடைச்சிட்டு வெளியில வரப்போ அதுக்கெல்லாம் எதிர்ப்புகள் ஏற்படதான் செய்யும். அதெல்லாம் பார்த்தா வாழ்க்கை போயிடும். நீ ஒரு புரட்சிகரமான முடிவெடுக்க சாயந்தரம் வரைக்கும் நேரம் இருக்கு. ஒண்ணு, சந்தோஷமா வாழ்வோம், இல்ல சாவ கூட சந்தோஷமா சந்திப்போம். நான் எதுக்கும் தயார் சங்கரி. இன்னைக்கு ராத்திரி கோயிலுக்கு பின்னாடி காத்துக்கிட்டு இருப்பேன், நீ வந்தீனா அவன் ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழ்க்கை தொடங்கலாம். என்ன சொல்ற சங்கரி? சொல்றது உனக்கு நியாயமா தெரிஞ்சா இன்னைக்கு ராத்திரி கோயிலுக்கு பின்னாடி காத்துக்கிட்டு இருப்பேன், நீ வந்தீனா
நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழ்க்கை தொடங்க. பொண்ணு அழகா இருக்கணும்னு நான் ஒண்ணும் கேட்கலையே. எனக்கு ஒரு ஆண் வாரிசு தேவை, அதை பெத்து கொடுக்க ஒரு ஆத்துக்காரி வேணும், அவ்வளவுதான். அம்மா சங்கரி, நமக்கு வசதி இல்லைன்னு உனக்கு தெரியும். உன் தங்க வேற கல்யாணத்துக்கு நிற்கிறா, சீர் வருஷம் கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்கற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை. கடைசி மூச்சுள்ள வரைக்கும் ஆச்சார அனுஷ்டானம் தவறாம வாழ்ந்தவன் இந்த அபிராமி பாட்டி. அதனாலதான் இந்த சாவுக்கு வந்தோம். இது முடிஞ்சதும் உங்களை ஜாதி பிரஷ்டம் பண்ண போறோம். வேற வழியே இல்லையா? அப்படின்னா உங்க பொண்ணு வேத்த ஜாதிக்காரனோட ஓடி போனதுக்கு பரிகாரம் பண்ணணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க. உங்க தாயார் இறந்து போனதுக்கு எப்படி காரியம் பண்றாளோ அதே மாதிரி உங்க பொண்ணு செத்து போயிட்டதா நினைச்சிருந்த அவளுக்கும் காரியம் பண்ணணும். நம்ம ஜாதியும் சம்பிரதாயமும் என்ன கட்டளையிட்டு இருக்கோம் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். அப்ப சரி, சவத்தை எடுங்க. சங்கரி, நீ இப்படி சதா கவலைப்பட்டுக்கிட்டே இருந்த எப்படி? நேத்தவங்களை ஒதுக்கிட்டு இப்படி ஹோட்டல் ரூம்ல வந்து தங்கிட்டு இருக்கோமே, அதை நினைச்சுதாங்க நான் கவலைப்படுறேன். பெத்தவங்க உண்மையிலே பாசம் உள்ளவங்களா இருந்திருந்தா நிச்சயம் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணி இருந்திருப்பாங்க. சகுந்தல கூட தான் தந்தைக்கு தெரியாம துஷிந்தனை காதலிச்சா, காந்தர்வ திருமணம் பண்ணிக்கிட்டா, அது அவளுடைய தந்தை ஏத்துக்கலையா, அந்த தம்பதிகளை ஆசீர்வாதம் பண்ணலையா, நேரம் வரும்போது நமக்கு அது நடக்கலாம் இல்ல? நீ ஒண்ணும் கவலைப்படாத சங்கரி, நான் உடனடியா வாடகைக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்றேன், நாம முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கோ. ஆமா சங்கரி, அதுக்கப்புறம் நாம ரெண்டு பேரும் கணவன் மனைவிங்கிற உரிமையில சந்தோஷமா இருப்போம், சௌகரியமா குடும்பத்தை நடத்துவோம். நீ என்ன நம்பு சங்கரி. நான் உங்களை மனப்பூர்வமா நம்பலன்னா வீட்டை விட்டு வெளியேறி இவ்வளவு தூரம் உங்க கூட வந்திருப்பேனா? சங்கரி, இதுதான் நம்ம இல்லற சாம்ராஜ்யத்தை நடத்துறதுக்கான ஏற்பாடு பண்ணிருக்கிற வாடகை மாளிகை. அது சரி, இல்லற சாம்ராஜ்யம் இனிமையா நடக்கணும்னா சில்லற சாம்ராஜ்யம் சரியா இருக்கணுமே, அதுக்கு வழி பண்ணியாச்சா? பண்ணாம இருப்பனா? இந்த ஊர்ல எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. எனக்கு வரக்கூடிய சம்பளத்துல நமக்கு மட்டும் இல்ல, ஒரு அரை டஜன் குழந்தை பிறந்தாலும் சமாளிச்சுக்கலாம். போலாமா? கொஞ்சம் இல்ல சங்கரி, உனக்கு ஆரத்தி சுத்தி டெஸ்டி கழிச்சு உள்ள வாமான்னு சொல்றதுக்கு எங்க அம்மாவோ பாட்டியோ இப்ப இங்க இல்ல, அதனால அதெல்லாம் நானே செஞ்சிடுறேன்.
வலது கால எடுத்து வச்சு உள்ள வாமா. இதுதான் ஹால். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்தா உட்கார வச்சு வசதியா பேசலாம். இது நம்ம டைனிங் ஹால். அதுவும் அங்க இருக்கு பாத்ரூம். கைகள்லாம் விஸ்தாரமா நீட்டி மடிக்கு குளிக்கிறதா இருந்தா ஒருத்தர் மட்டும்தான் குளிக்கலாம். கட்டி பிடிச்சிட்டு குளிக்கிறதா இருந்தா நம்ம ரெண்டு பேருமே குளிக்கலாம். அம்மா சவரி எப்படியோ. இதுதான் நம்ம அரண்மனையோட அந்த அப்புறம். விலாவரியா பேசுவோம். உட்காந்து பேசுற நேரம் அது. முதல்ல நான் வீட்டை ஒழுங்குபடுத்தணும். இந்த கதையெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம். வீடெல்லாம் ஒழுங்கா தான் இருக்கு. நீ வா. நீ வர போறியா இல்லையா? நான் மாட்டேன். நேத்து வரைக்கும் நம்ம லாட்ஜில தானே இருந்தோம். ஒரே அறையில தானே படுத்து தூங்கணும். நான் உன்ன தொட்டேன். கண்ணத்தை பிடிச்சு கிள்றது, கைய பிடிச்சு தடவுறது, இந்த மாதிரி ஏதாவது சில்மிஷம் பண்ண? ஏன்னா நேத்து வரைக்கும் நீ பஞ்சாப கேசையரோட பொண்ணு, இன்னைக்கு என்னோட மனைவி. நான் முறப்படி தாலி கட்டின மனைவி. அதனால thank you.
தெரியுமா இந்த ஊர்ல நம்ம தனியா இல்ல நமக்கும் சொந்தக்காரங்க இருக்காங்க சங்கரி நீ இலை போட்டு உட்காருமா நான் பரிமாறுறேன் உட்காருமா புதுசா கல்யாணம் ஆன ஜோடி ரெண்டு பேரும் முதல்ல தித்திப்பு தான் சாப்பிடணும் இந்தாங்க தம்பி ஸ்வீட் ரொம்ப பிரமாதமா இருக்கு உங்க வீட்டுல செஞ்சதா ஆமா தம்பி அப்பா எனக்கு இனிமே கவலை இல்ல உங்க தயவால சங்கர் இனிமே நல்லா சமைக்க கத்துக்குவா நான் தச்சுக்கிட்டேன்பா சரி நீங்க சாப்பிட்டுருங்க நான் போயிட்டு வரேன் அக்கா ஏன் போயிட்டாங்க உங்க அக்கா அனுபவசாலி புரிஞ்சுக்கிட்டாங்க போயிட்டாங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க ஐயோ இன்னும் நீ எல்கேஜி யூகேஜில தான் இருக்க எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் என்ன நீங்க அது சரி உன்னை நான் எப்ப டிகிரி ஹோல்டராக்க போறேன்னு எனக்கே தெரியல புதுசா கல்யாணம் ஆனவங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிடுறோம் கையும் காலியும் சும்மா இருக்க முடியுமா என் கை சும்மா இருக்கல்ல என் கை சும்மா இருக்காத என்ன நீங்க சாப்பிடும் போது ஒரு கை சாப்பிட இன்னொரு கைடுங்க வந்துருவாங்க சங்கரி நான் சும்மா இருக்கணும்னா நீ எனக்கு ஊட்டணும் போங்க என்ன சங்கரி நீ போட்ட கோலத்தை நீயே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கற ஒண்ணு இல்லக்கா கோலத்தை சரியா போட்டிருக்கேன்னு பாத்து நீ எந்த கோலத்தை சொல்ற தரையில போட்டிருக்கிற இந்த கோலத்தையா இல்ல நீ தாயாக போற அந்த கோலத்தையா உன்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டையுமே நீ சரியாதமா போட்டிருக்க எந்த தப்ப மறைச்சாலும் இந்த தப்ப மட்டும் மறைக்கவே முடியாது பயத்துல இருக்கிறது ஆனா பொண்ணான்னு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் பாக்கு அதேதான் கல்யாணமாயி ரெண்டு வருஷமா உங்களுக்கு குழந்தையே இல்லைன்னு குறைப்பட்டீங்க இல்லையா இப்ப உங்களுக்கு ஒரு வாரிசு உருவாகிட்டு இருக்கு கௌரி
அக்கா. கௌரி, கௌரி சௌக்கியமா இருக்கியா? இருக்கேக்கா. அக்கா நீ இந்த ஊர்லயா இருக்க? ஆமா ஆமா. நீ எங்க இங்க வந்த? குழந்தைக்கு முடிய இறக்குறதுக்காக வந்திருக்க. யார் குழந்தை? என் குழந்தைதான். அப்படியா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுக்கா. கௌரி, உன் இந்த கோலத்துல பார்க்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கால வேளத்துல கல்யாணம் நடக்கலைங்கிற ஒரே காரணத்தினால பெத்தவங்களோட வெறுப்பும் மத்தவங்களோட குத்தல் பேச்சும் என்ன எப்படி எல்லாம் சுட்டரிச்சதுன்னு உனக்கு தெரியும். அது இருக்கட்டும். அக்கா நீ எப்படி இருக்க? என்னை பத்தி சொல்லிக்க ஒரு விசேஷமும் இல்ல. குழந்தை கூட தொடாதே. இத தொடறதுக்கு உனக்கு யோகியதை இல்ல. அத கேட்க நீங்க யார்? அக்கா அவர்தான் என் வாத்துக்காரர். கௌரி நீ எவனையோ ஒருத்தனை இழுத்துண்டு ஓடிட்ட, அதனால உன் குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் போய் உங்க அப்பாவுக்கு தலைகுனிவு ஏற்பட்டு போச்சு. அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம உங்க அபிராமி பாட்டியும் செத்து போனான். சரி சரி, இன்னொரு ஜாதிக்காரனோட ஓடி போன இவளோட உனக்கு என்ன பேச்சு? இவ காத்து பட்டாலே குழந்தை கலங்கப்பட்டுடும். வா வா. அக்கா அக்கா சங்கரி, எப்பமா கோயில் இருந்து வந்த? என்ன பேசாம சிலையாட்ட உட்கார்ந்துருக்க? சங்கரி என்னோட சுகத்துக்கா நான் பலரோட வாழ்க்கையை பாழாக்கிருக்கேன். என்ன சொல்ற? நான் எந்த வயசான ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு நினைச்சனோ அதே கிழவனுக்கு என் தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் உனக்கு யாருமா சொன்னாங்க? கௌரிய பார்த்தேன், அவதாங்க இந்த விஷயத்தெல்லாம் சொன்னான். அது மட்டும் இல்ல, இன்னும் குழந்தைத்தனம் மாறாத என் தங்கச்சி அந்த கிழவனோட ஜோடிய போற காட்சிய என் கண்ணால பார்த்தங்க. அதுதாங்க என்னால தாங்கிக்கவே முடியல. சரி சரி, நீ கண்ண தொடச்சுக்க, நான் ஆபீஸ் பரப்பணும். உனக்கு யாரு துணையா இருப்பாங்க நினைச்சாதான் எனக்கு மனசு வேதனையா இருக்கு. பேசாதீங்க, என்ன இல்லாம நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா இப்படி ஒரு நிலைமைக்கு நல்லா இருப்பியா? உனக்கு நான் துரோகம் பண்ணிருக்கேன். இப்படி எல்லாம் பேசுறீங்க, மனசுக்கு பிடிக்காத ஒருத்தரோட 50 வருஷம் வாழ்றதை விட மனசுக்கு பிடிச்ச ஒருத்தரோட 5 நிமிஷம் வாழ்றதாங்க வாழ்க்கை. இல்ல சங்கரி, நான் குணமாகி இருந்திருப்பேன் நம்பி என்னையே நான் ஏமாத்திக்க விரும்புத. உன் உயத்துல வளர நம்ம குழந்தைய வெறுக்காம நீ வளர்க்கல. அது ஒரு ஆண் குழந்தையா இருந்தா ஒரு டாக்டராவோ இன்ஜினியரவோ படிக்க வச்சு உயர்ந்த நிலைமைக்கு கொண்டாரு. அது ஒரு பெண் குழந்தையா இருந்தா அத நல்லா படிக்க வச்சு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்.
அது சீரோட சிறப்போடும் வாழணும். இதனை தவறாம மறந்துடாத சங்கரி.
நானும் ஒரு காலத்துல அரிசி மண்டியில கௌரவமா வேலை பார்த்துட்டு இருந்தவன் தான். மக ஓடி போனா வேலையும் போயிடுத்து. இப்ப சுக்கு காப்பியும் முறுக்கையும் எடுத்துக்கிட்டு வீதி வீதியா சுத்திட்டு இருக்கேன். மன்னிக்கணும், எங்களுக்கு சங்கரின்னு ஒரு பொண்ணு இருந்தது உண்மைதான். அவ 2 வருஷத்துக்கு முந்தி செத்து போயிட்டா. அப்பா, இன்னும் என் மேல இருக்கிற கோவம் தனிலையா? என்ன மன்னிக்கவே மாட்டீங்களா? உன்ன மன்னிக்க நாங்க யாருமா? உனக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நாங்க வைதீகமான பிராமண குடும்பம், எங்களுக்கு ஐதீகமும் ஆச்சாரமும் தான் முக்கியம். தயவு செய்து கொஞ்ச நஞ்சம் இருக்கிற நிம்மதியும் கெடுத்துடாத, போயிட்டு வா. அப்பா, நான் வந்திருக்கிற சூழ்நிலைய புரிஞ்சுக்காம என்ன இப்படி விரட்டுறீங்க? என் வீட்டுக்காரர் ஒரு விபத்துல பறி கொடுத்துட்டு நாயும் வயிறுமா வந்து நிக்கிறப்பா. அப்பா, இப்ப இந்த அனாதைக்கு ஆதரவு நீங்க மட்டும்தான். அப்பா, நீங்களும் என்ன விரட்ட அடிச்சுட்டா நான் ஆலமரமா வாழ்ந்துட்டு இருந்தா 1000 பேருக்கு நிழல் தரலாம். பட்டு போன பனமரத்து நிழல்ல எத்தனை பேர் நிக்க முடியும்? இப்பவும் இந்த அக்ராஹாரத்தன் தயவுலதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன் திடீர்னு நான் செத்து போயிட்டா கூட இந்த அக்ராஹாரத்த தயவு இருந்தா தான் என் பணம் கூட இந்த வீட்டை விட்டு வெளியே போகும். ஒரு அனாதையை பார்த்து இன்னொரு அனாதை அனுதாபப்பட முடியும், ஆதரவு காட்ட முடியாது. லட்சுமி, இந்த வேத்த ஜாதி பொண்ண விவரம் தெரியாம வீட்டுக்குள்ள சேர்த்துறாத. அம்மா, எனக்கு மன்னிப்பே கிடையாது. சங்கரி, சங்கரி, என்னமாச்சு? உங்க அப்பா அம்மாவை பாத்தியா? வீட்டுக்கு போனேன், அது என் வீடா தெரியல. அப்பாவை பார்த்தேன், அவர் எப்பவும் என்ன மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டாருன்னு தெரிஞ்சது. அம்மாவை பார்த்தேன், அவங்க என்ன பெத்த பாவத்தை கண்ணீரால கரைச்சிக்கிட்டு இருக்காங்க. பெத்த பொண்ணு புருஷனை பறி கொடுத்துட்டு வாய வயிறுமா வந்து நிக்கிற கோலத்தை பார்த்துமா அவங்க மனசு உருகல? பொண்ணா என்ன பாத்திருந்தா உருகிருக்கும். அவங்கதான் நான் ஆச்சாரத்தையே அசிங்கப்படுத்திட்டு தான் நினைச்சேன். எனக்கு அந்தி மக்கள் எல்லாம் நடத்திட்டாங்களே. சங்கரி, ஆமாக்கா, அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்டு தான் நினைக்கலாம். ஆனா என் வயசுல வளர்ற குழந்தைக்காக நான் வாழ்ந்தே தீருவேன். கவலை விடு, இதோ இந்த 2 பிள்ளைகளையும் என்னையும் அனாதையாக்கிட்டு என் புருஷன் எங்கே போயிட்டாரு? அதுக்காக நான் தளர்ந்துடலையே, இதுங்களுக்காக நான் வாழலையா? இப்ப நாம 2 பேரும் ஒரே சூழ்நிலையில தான் இருக்கோம். நீ என்னோடய தங்கிடுமா? சரிக்கா, நீ எனக்கு துணையாயிரு, ஆனா நான் உனக்கு சுமையா இருக்க மாட்டேன். இனிமே உன்னால வேலை செய்ய முடியாதுமா, இது உனக்கு பிரசவ நேரம்.
இந்த உன்னோட சம்பள பாக்கி, நாளையில இருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம். அவளுக்கு என்ன ஆகுமோ ஏதோ என்று நினைக்கும் போது என் நெஞ்சே பதறுதும்மா. இதுதான் அவங்களுக்கு முதல் பிரசவமா? இல்லம்மா, அது அவளுக்கு அஞ்சாவது பிரசவம். இதுக்கு முன்னாடி பிறந்த நாலு குழந்தைகளும் செத்தே பிறந்ததும்மா. இந்த குழந்தையாவது உயிரோடு பிறக்கலேன்னா என் மகளை நான் உயிரோடு பார்க்கவே முடியாதும்மா. போன பிரசவத்திலேயே குழந்தை இருந்துச்சுங்கிற அதிர்ச்சியில என் மகளுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு டாக்டர் குணப்படுத்திட்டாரு. அந்த பயத்துல தாமா இப்படி மடியில நெருப்ப கட்டிக்கிட்டு உமரிக்கிட்டு இருக்கேன். சங்கரி, உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குமா? குழந்தை கொழு கொழுன்னு லட்சணமா பிறந்திருக்கு. குழந்தைய குளிப்பாட்டினதும் கொண்டு வந்து காட்டுவாங்க. என்ன உடம்பு எப்படி இருக்கு டாக்டர்? அந்த கிரேசியோட குழந்தை வழக்கம் போல இறந்தே பிறந்திருக்கு. இந்த குழந்தையாவது உயிரோட பிறக்கும்னு நினைச்சேன். அள்ள அள்ள குறையாத சொத்து இருந்து என்ன பிரயோஜனம்? அம்மான்னு சொல்ல ஒரு பிள்ளை தங்கிலையே பாவம். சரி சரி, இந்த குழந்தை இறந்து போன விஷயத்த அவசரப்பட்டு கிரேசி கிட்ட யாரும் சொல்லிடாதீங்க. அது அவ உயிருக்கு ஆபத்தா முடிஞ்சிடும். என்னம்மா? டாக்டர், என் புருஷன் காலமாயிட்டாரு. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை. நான் ஒரு அனாதை. அதனால என்னம்மா, உனக்கு எந்தவித குறையும் இல்லாம நல்லபடியா ட்ரீட்மெண்ட் கொடுக்க நான் ஏற்பாடு செய்யறேன். அதுக்கு இல்ல டாக்டர். அப்போ என் குழந்தைய நல்லபடியா வளர்த்து படிக்க வச்சு அது சந்தோஷமா வாழ வைக்கிற வசதி எனக்கு இல்ல. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் டாக்டர். என் குழந்தைய அந்த கிரேசி கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த இறந்து போன குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க. என்னம்மா சொல்ற? நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் டாக்டர். அந்த கிரேசியோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அதே சமயத்துல என் குழந்தையும் எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா வளரணும். குழந்தைய மாத்தி வச்சா இந்த ரெண்டுமே நடக்கும் டாக்டர். இப்ப ஏதோ ஒரு வேகத்துல நீ சொல்லிட்ட. ஆனா குழந்தைய கடைசி வரைக்கும் உன்னால பிரிஞ்சிருக்க முடியாதுமா. அதுவும் இது உனக்கு தலப்பிரசவம். குழந்தைய உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதே பாவம்மா. உங்களுக்கு இருக்கிற இறக்கம் அந்த பாழா போன கடவுளுக்கு இல்லையே டாக்டர். அந்த கடவுள் என் விஷயத்துல மனச கல்லாக்கிட்ட மாதிரி என் குழந்தை விஷயத்துல என்ன நானே கல்லாக்கிட்டுதான் சொல்றேன். என் குழந்தைய அந்த கிரேசி கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க ரெண்டு பேருமே காப்பாத்துங்க டாக்டர். சத்தியமா இந்த விஷயத்த என் உயிருள்ள வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். என்ன நம்புங்க டாக்டர், என்ன நம்புங்க பிளீஸ். இத பாருமா உன் குழந்தை. டாக்டர், என் ஆசையை நிறைவேற்ற வைங்க. நர்ஸ், குழந்தை எடுத்துட்டு என் கூட வா. சிஸ்டர், என்ன
லங்கா, பெட்டி படுக்கை எல்லாம் கொண்டு போய் கார் டிக்கில வச்சிரு. சரிம்மா. பாத்ரூம்ல சோப்பு இருக்கு, மறந்துடாத. சரிம்மா. பால் புட்டிய மறக்காம எடுத்து வச்சுக்கோ. இதை எடுத்து வச்சிரம்மா. ஏமா, என் மக அட்மிட் ஆன அன்னைக்கு தானே நீயும் அட்மிட் ஆனே? ஆமாம்மா, என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, அதான் போறேன். எங்கம்மா உன் குழந்தை? நாம பெத்த குழந்தை நம்ம கண் முன்னாடியே நம்ம கையை விட்டு போறப்ப ஏற்படுற வேதனை இருக்கேன். அப்பப்பா, நான் நாலு குழந்தைங்களை பறி கொடுத்துருக்கேன். உன் நிலைமையை கேட்கும் போது உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுனே தெரியல. என்னம்மா செய்யறது, எல்லாம் கடவுளோட கிருபை. தவமா தவம் இருந்து இப்பதான் ஒரு குழந்தை உன் கையில தங்கி இருக்கு. ஆனா அதுக்கு கொடுக்கறதுக்கு உனக்கு தாய்ப்பால் இல்லாம போயிடுச்சு. அம்மா, இந்த குழந்தைய நான் தூக்கலாமா? தாராளமா. நீயும் ஒரு தாய் தானே, உனக்கும் அப்படி ஒரு ஆசை இருக்காத? குழந்தைக்கு பால் கொடுக்க என் மக கிட்ட பால் இல்ல. ஆனா உனக்கு பால் சுரந்து குடுக்க குழந்தை இல்ல. என்னமா செய்யறது, இருந்தும் கொடுக்க முடியாத நிலைமை. ஏமா, நீங்க ரெண்டு பேரும் ஒரே நாள்ல தானே பிரசவிச்சீங்க. இந்த குழந்தைக்கு நீ தாய்ப்பால் கொடுக்குறியம்மா? தாய்ப்பாலுக்காக எப்படி ஏங்கிக்கிட்டு இருக்குன்னு இப்பதான் புரியுது. உன் பேர் என்னம்மா? சங்கரி. என்ன ஜாதி? நான் ஒரு பிராமண பொண்ணுமா. எந்த ஜாதியா இருந்தா என்னம்மா அந்த புனிதமான தாய்ப்பால் குடிக்க என் குழந்தை கொடுத்து வச்சிருக்கணும். ஏம்மா, இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து பக்கத்துல இருந்து கவனிச்சுக்க ஒரு ஆயாவை வைக்கலாம்னு இருக்கும். அப்படின்னா நானே வரேம்மா. நீ? ஆமாம்மா, நான் ஒரு அனாத. என் புருஷனும் காலமாயிட்டாரு. அப்படியா? அது சரிம்மா. நீ இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க என்ன சம்பளம் எதிர்பார்க்கற? சம்பளமா? உங்க சம்மதமே எனக்கு சம்பளம் தாம்மா. சரி சரி, மத்தத அப்புறமா பேசுவோம். நீ இப்பவும் எங்களோட புறப்பட்டு வரியா? ஓ, தாராளமா. வாமா.
ஏன் அங்கே நின்னுட்ட? உள்ள வா. சங்கரி, தாய்ப்பால் இல்லாம என் குழந்தை தவிச்சு போயிடுமோன்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன். நல்ல வேளை அந்த கருணையுள்ள கர்த்தர் இன்னொரு தாயையே என் குழந்தைக்கு பரிசா கொடுத்துருக்க. சங்கரி, உன் வீடு எங்கம்மா இருக்கு? என் வீட்டுக்காரர் இருக்கிற வரைக்கும் பள்ளிக்கூடத்து பக்கத்து வீட்டில் தான் தங்கியிருந்தோம். அவர் காலமானதும் பக்கத்து வீட்டு ஜானகி அம்மா தான் எனக்கு ஆதரவு காட்டினாங்க. அவங்க மட்டும் இல்லைன்னா நிக்க நிழல் கூட இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். நடந்ததெல்லாம் போகட்டும், இது உன் சொந்த வீடு மாதிரி, இங்க நீ காலம் பூரா நிம்மதியா இருக்கலாம். இந்த குழந்தைக்கு ஒரு குறையும் இல்லாம கவனிச்சிட்டேன், அதுவே எங்களுக்கு போதும்மா. உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாமா. என்ன பொறுத்த வரைக்கும் நான் பெத்த குழந்தைய எப்படி பாத்துக்குவேனோ அப்படியே பாத்துக்கிறேன். அது போதும்மா. என்ன, குழந்தைக்கு ஞானஸ்நானம் பண்ணி பேர் சுற்று வரைக்கும் தான் நான் இங்க இருப்பேன். அதுக்கப்புறம் என் பெரிய மகனோட குழந்தைகளை கவனிச்சுக்க நான் போயிடுவேன். இவ புருஷனும் பிசினஸ் விஷயமா எப்பவும் பம்பாயில தான் தங்கியிருப்பாரு. அதனால இங்க என் மகளுக்கும் குழந்தைக்கும் எல்லாமே நீதாம்மா. ஆட்டும்மா, எனக்கு ஒரு நல்ல துணை கிடைச்சிருக்குன்னு கேள்விப்பட்டா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. குழந்தை பிறந்த விஷயத்த அவருக்கு தெரியப்படுத்திருக்கும். கிரேசி, இந்த தடவையாவது ஒரு 10 நாள் தங்கி குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கற வரைக்கும் அவரை இருக்க சொல்லுமா. கட்டாயம் சொல்றேன். சங்கரி தங்கிறதுக்கு ஒரு நல்ல ரூம ஒதுக்கி கொடுமா. அம்மா, ஐயா வந்தாச்சு. ஹலோ கிரேசி, ஹவ் ஆர் யூ? உடம்பெல்லாம் பூரண குணமடைஞ்சு போச்சா? எனக்கு ஒரு குறையும் இல்லைங்க, குழந்தை பிறந்த சந்தோஷத்துல அப்படியே பூரிச்சு போயிருக்கேன். குட், வா. பட் ஒன் திங், ஆம்பளை புள்ளையா பிறந்திருந்தா நான் ரொம்ப பூரிச்சு போயிருப்பேன். ரொம்பவும் பேராசப்படாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நல்லபடியா குழந்தை பிறந்ததே நான் அதிர்ஷ்டமா நினைக்கிறேன். ஏதோ நம்ம கையில என்ன இருக்கு, எல்லாம் அந்த கர்த்தரோட அருள். கிரேசி, குழந்தைக்கு எலிசபெத்னு எங்க அம்மாவுடைய பெரிய வச்சிடு. வேணும்னா உன்னுடைய ஆசைக்கு எல்சின்னு கூப்பிட்டீங்க. சரிங்க அம்மா, சங்கரிய குழந்தை எடுத்துட்டு வர சொல்லுங்க. சரி, அதோ அவளே வந்தாச்சு. மனைவியோட வாழறதுக்கு அவருக்கு கொடுப்பன இல்லாம போச்சு. இல்லங்க, அப்படிப்பட்ட நல்லவரோட வாழ எனக்கு தான் கொடுப்பன இல்லாம போயிடுச்சு. சரி, குழந்தைய குடுமா. ஓஹோ, என் பொண்டாட்டி கையால தான் நான் குழந்தைய வாங்கணும்னு இந்த இடத்துல அபிப்பிராயமோ? அதுதானே நியாயம். நைஸ் பேபி. இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல தான் ஆயாங்களுக்கு சன்மானம் கொடுக்கணும். டேக் தி 100. வாங்கிக்கம்மா. டேக். பரவாயில்ல சங்கரி, வாங்கிக்க. இது உன்னுடைய தகுதிக்கு ரொம்ப குறைச்சல் தான். குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கற அன்னைக்கு நான் கொடுக்க போற சன்மானத்தை பார்த்து நீயே ஆச்சரியப்பட போறப்பார். எஸ் சிட்டியில உங்களை பார்க்கறதே அபூர்வமா இருக்க சார். நேத்தே நான் பாம்பேல இருக்க வேண்டியவன், குழந்தையோட ஞானஸ்நானத்துக்காக இன்னைக்கு தங்கியிருக்கேன். நாளைக்கு அநேகமா பாம்பே போயிடுவேன். சார் எப்ப திரும்பி வருவீங்க? பாம்பே டு பாரிஸ், பாரிஸ் டு ரோம், ரோம் டு லண்டன், லண்டன் டு அகைன் பாம்பே. ஓ மணியாச்சே, கிரேசி, கிரேசி மணியாச்சுமா? நாங்க ரெடி, புறப்படலாமா? குட். இந்தாங்கம்மா. சங்கரி நீ வரல? அவ சர்ச்சுக்கு வரல. ஏன், இந்து உண்டதுனாலயா? அப்படி பார்த்தீங்கன்னா என் குழந்தை பாதி இந்து வச்சேன். உன் பாலை குடிச்சுதானே வளருது. த
That's all right. நான் தொந்தரவு பண்ணல. நல்லா கேட்டீங்க. சாயங்காலம் பெரிய பார்ட்டி இருக்குல்ல, ஒரே அமக்களம் தான். விஷயம் பிராந்தியம், வீதி எல்லாம் ஓட போகுது. அங்க ஞானஸ்நானம், இங்க பானஸ்நானம். பால் கட்டிட்டு மார்வழி வந்தவங்க மல்லிப்பூ வச்சு கட்டினா பால் வத்தி போன்னு சொல்லுவாங்க. இப்ப இதுக்கு இந்த மல்லிகை பூதான் மருந்து. பால் கொடுக்கிற பந்தத்தை வச்சு நீ சொந்தம் கொண்டாடுற, ஆனா அவங்க பணக்காரங்களாச்சே. காப்பிக்கு பால் கொடுக்கிற பசுவை கூட கோமாதான்னு சொல்லி கும்பிடுவாங்க, ஆனா அவங்க பெத்த குழந்தைக்கு தன் ரத்தத்தை பாலாக்கி கொடுக்கிற ஒரு தாய்க்கு மட்டும் ஆயாங்கிற அந்தஸ்தோட சரி. இங்க பாரு, அந்த ஆய அந்தஸ்தும் வேண்டாம், நீ உடம்ப பாழாக்கவும் வேண்டாம். இந்த அப்படி சங்கரி, அந்த பணக்கார வீட்டுல இருந்து கார் வந்திருக்கு, உன்னை கூட்டிட்டு போதும் வந்திருக்கும். ஏன்னா அந்த குழந்தை உறிஞ்சிடறதுக்கு இன்னும் உடம்புல கொஞ்சம் ரத்தம் இருக்கு. தாய்ப்பாலுக்காக கதறிக்கிட்டு குழந்தைக்கு புட்டிப்பால கொடுத்தா சமாதானப்படுத்த முடியும். புட்டிப்பால் வேண்டாம், என்ன அதான் பொட்டி பொட்டியா பணத்தை கொட்டி வச்சிருக்காங்களே, அதுல ஏதாச்சும் வாங்கி கொடுக்க சொல்லு. இல்லக்கா, நான் போயே ஆகணும். அப்புறம் அதனால வரக்கூடிய விளைவுகளை நீ தான் அனுபவிக்கணும். பரவாயில்ல, நான் இங்க இருந்தாலும் என் உயிர் அங்கதான் இருக்கு. என்ன மன்னிச்சிருக்கா, நான் போயிட்டு வரேன்.
மன்னிச்சிரு. மனசு நிம்மதியா இருக்கு. இனிமே கவலை இல்லாம ஊருக்கு புறப்படலாம். சங்கரி, உன் எதிரில நிக்கவே எனக்கு அவமானமா இருக்கு. என் புருஷன் குடிச்சிட்டாருன்னா அவர் ஒரு மிருகத்துக்கு சமம். அவர் உன்கிட்ட நடந்தது கேவலத்துக்கு நான் உன் காலில் விழுந்த மன்னிப்பு கேட்கவும் தயாரா இருக்கேன். எங்களுக்காக இல்லைனாலும் இந்த பிஞ்சு முகத்துக்காவது நீ எங்களை விட்டு போயிடாத. வயசு பொண்ணு இப்படி குறிவு குறிக்கிற மாதிரி சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆறது? இதுல வேற கராத்தே கத்து போறேன், பெல்ட் வாங்க போறேன். நடக்க போதா? ஏன் அந்த பெல்ட் எங்களை கேட்டா நாங்க வாங்கி தர மாட்டோம்? இதுல ஒண்ணு விடாம நல்லா சாப்பிடணும். சங்கரிமா, சங்கரிமா. என்னம்மா? சங்கரிமா, தலையை ரொம்ப வலிக்குது, காஃபி வேணும். தலை வலிக்குதாம்மா? மாத்திரை ஏதாவது கொடுக்கட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, காஃபி குடிச்சா எல்லாம் சரியா போயிடும். எங்க கிட்ட கொடுத்தனுப்புங்க? நீதான் வேற யாரு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேயே, நானே போட்டு கொண்டு வரேன். அதுக்குள்ள ஒரு வாட்டி அம்மா அப்பாவை போய் பார்த்துட்டு வாமா. ஏன்? ஏதோ முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க, போய் பாருமா. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? வாமா உட்காரு. என்ன தேண்டிங்களாமே, என்ன விஷயம்? ஆமாம்மா, உனக்கு படிப்பு முடிய போகுது, காலேஜுக்கு அப்புறம் மேரேஜ் தானே, நல்ல மாப்பிள்ளையா பாத்துட்டு வந்திருக்கோம். பெரிய இடம், ஐஏஎஸ் படிச்ச மாப்பிள்ள. ஐஏஎஸ் மாப்பிள்ளா? வரதட்சணையில எக்கச்சக்கமா கொடுக்க வேண்டி இருக்குமே. இந்த சொத்தெல்லாம் உனக்கு தானம்மா, அவங்க எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். அப்படின்னா அந்த ஐஏஎஸ் மாப்பிள்ள காட்டுல மழைன்னு சொல்லுங்க. ஒரு முகமூடி போடாத கொள்ளக்காரர என் முந்தானையில முடிச்சு போட பாக்குறீங்க இல்லையா? ஏமா, நாங்க சீரியஸா சொல்றோம், நீ என்ன விளையாட்டா பதில் சொல்ற? நானும் சீரியஸாவே பேசுறேன் டாடி. ஒரு பொண்ணுக்கு அவ புருஷனை தேர்ந்தெடுக்க முழு சுதந்திரம் வேணும்னு நினைக்கிறவனா? அதே மாதிரி நானும் ஒருத்தரைய மனசுல தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன். எல்சி, யார்கிட்ட என்ன பேசுறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசு. புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். மகளோட சந்தோஷம் நான் தன் சந்தோஷம் நினைக்கிறேன், என் பேரண்ட்ஸ் கிட்ட தான் பேசுறேன். எல்சி, சின்ன வயசுல காகிதத்துல கப்பல் செஞ்சு தண்ணியில விடுவ, அதை விளையாட்டா நினைச்சம்மா. இப்ப அதே கப்பல்ல ஏறி பிரயாணம் பண்ண போறேன்னு சொல்றியே,
அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. டாடி நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் குணத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். டிசிஷன் இஸ் மைண்ட். பெற்றவங்கள எப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போகுது பாத்தியா? கொஞ்சம் விட்டுதாங்க பிடிக்கணும். விட்டா பிடிக்க முடியாதுரி. அப்பா இப்பதான் தலைவலி போச்சு. ஆமா மம்மி டாடி என்னையே தேண்டாங்க தெரியுமா? தெரிஞ்சா என்கிட்ட சொல்லாம இருந்தீங்க. நல்ல விஷயத்த பெத்தவங்களே உங்ககிட்ட சொல்றதுதான் மாமோரே. உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. என்னை வளர்த்தது நீங்கதான், நீங்களும் எனக்கு தாய் தான். சக்கரியம்மா நீங்களே சொல்லுங்க, நான் விரும்புறவரையே சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறது சரியா இல்ல அப்பா அம்மா வற்புறுத்தி சொல்ற மாப்பிள்ளைய கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்கிறது சரியா சொல்லுங்க. உங்க முடிவு எதுவா இருந்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். கல்யாணம் பண்ணிக்கமா, அதுதான் சரியான முடிவு. அம்மா 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 பலவித பறவைகள் சொல்ல சொல்ல மணி விழி மயங்குது மலருடன் தழுவது மெல்ல மெல்ல Thank you.
மண்ணில் விழும் அழுகையன உருகுவதேன் உருகுவதேன் பொன்னே நீ நான் அணைக்க மணிவிழி மயங்குது மலருடல் தழுவது மெல்ல 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 அவன் கால் எடுத்து அவன் கால் மேல போட்டுக்கிறான் நமக்கு என்ன நீ சொமர் டாடி மம்மி ஏன் பேசாம இருக்கீங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு நாங்க எடுத்திருக்கிற கல்யாண முறையை பத்தி பேசலாம்ல நீ யாரு நான் ரிட்டையர்ட் ஜட்ஜ் தாமஸோட ஒன்லி சன் ஜட்ஜ் தாமஸ் பெரிய ஆள் ஆச்சே நான் ஒரு டாக்டர் பீட்டர் வாங்க ஒரு முக்கியமான உங்களை அறிமுகப்படுத்துறேன் பீட்டர் இவங்கதான் சங்கரி அம்மா ஒரு வகையில எங்க அம்மான்னு கூட சொல்லலாம் அவங்க என்ன பெத்தவங்க இவங்கதான் பால் ஊட்டி வளர்த்தவங்க அது மட்டும் இல்ல நம்ம காதலை ஆதரிச்சவங்க வணக்கங்க பீட்டர் தம்பி என்ன நின்னு பேசிட்டு இருக்கீங்க வந்து உட்காருங்க பிளீஸ் கம் பரவாயில்ல சார் உட்காருங்க நீங்க நீங்க உட்காரணும் நான் நிக்கணும் உங்க அப்பாவை எனக்கு ரொம்ப நாளா தெரியும் அவர் லாயரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தப்போ டென்னிஸ் கோர்ட்ல பந்துகளை எகிரி எகிரி அடிக்கிற மாதிரி ஹை கோர்ட்ல பாயிண்ட்களை எகிரி எகிரி அடிப்பாரு ஆல் தி ஜட்ஜஸ் ஸ்டன்னாய் மூக்கு மேல வரல வச்சுப்பாங்க ஆமா இப்ப என்ன பண்றாரு இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு டென்னிஸ் கோர்ட்ல தான் பந்துங்களை எகிரி எகிரி அடிக்கிறார் அவரு எப்பவுமே அப்படிதான் எகிருவாரு வந்து சார் என்ன தம்பி உட்காருங்க சார் எங்க அப்பாவையும் மத்தவங்களையும் அனுப்புறேன் கல்யாணத்தை எப்படி நடத்தணுங்கறத நீங்களே பேசி முடிவு பண்ணுங்க எனக்கு அமெரிக்காவில் அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு அமெரிக்காவில நாங்க போறதுக்கு முன்னாடி எங்க ரெண்டு பேரோட கல்யாணமும் நடந்துட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் முடிச்சிடலாம் நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே முடிச்சிடலாம் அட உட்காருங்க சார் உட்காந்தே முடிச்சிடலாம்ன்றீங்களா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே நம் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக ஆண்டவரே உம் அடியார் இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும் இந்த மாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பை நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்
எல்லாம் வல்ல இறைவன் சுதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. வரட்டுமா சங்கரிமா? உன்னை இப்படி மனக்கோரத்துல பார்க்கும்போது எவ்வளவு ஆனந்தமா இருக்க தெரியுமா? சந்தோஷமா போயிட்டு வாமா. போயிட்டு வரேன் டாடி, வரேன் மம்மி. சந்தோஷமான விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவும் கிடையாது. நாங்க ரெண்டு பேரும் அடுத்த வாரம் அமெரிக்கா போறோம். அங்கேயே செட்டில் ஆயிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அப்படியா? சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். நான் வளர்த்தமா அமெரிக்காவில போய் வாழ போறாங்கறத கேக்குறப்போ எனக்கு அவ்வளவு பூரிப்பா இருக்கு தெரியுமா? போயிட்டு வாங்கம்மா, சந்தோஷமா போயிட்டு வாங்க. இந்த உலகத்துல நான் எந்த மூலையில இருந்தாலும் சரி, நீங்க இதயத்துல நிரந்தரமா வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. அது ஒண்ணே போதும்மா, அது ஒண்ணே போதும் எனக்கு. எல்சி, கடைசியா எனக்கு ஒரே ஒரு ஆசைமா. என்னம்மா? நீங்க ரெண்டு பேரும் போகும்போது நான் விமான நிலையத்துக்கு வந்து உங்க ரெண்டு பேரையும் வழி அனுப்பணும். நிச்சயமா வரலாம். உங்க ஆசீர்வாதத்தோட தான் நாங்க பொறுப்புறோம். எல்சி, நீ சொன்னபடியே புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னோட செலெக்ஷன் கரெக்டா இருக்கான்னு பாரு. ரொம்ப கரெக்ட். இந்த புடவை எங்க சங்கரி அம்மாவுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். இத பார்த்தாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. சிறப்போடும் வாழணும்.
அன்னைக்கு சொன்னீங்களே நம்ம குழந்தைய எந்த குறையும் இல்லாம வாழ்க்கணும்னு. இப்போ அவ மகாராணி போல வாழ்ந்துட்டு இருக்கா. நாளைக்கு அவ புருஷன் கூட அமெரிக்காவுக்கு போறா தெரியுமா? நம்ம மகதான் யாருக்குமே தெரியாது. ஹெல்சி கூட நான் தான் அம்மான்னு தெரியவே தெரியாது தெரியுமா? இருந்தாலும் அவ என்ன பெத்த தாய் போலவே நினைச்சு பாசத்தோட பழகிட்டு இருக்க. அன்னைக்கு ஆஸ்பத்திரி இல்ல நம்ம குழந்தைய கிரேசியோட சத்து போன குழந்தைக்கு பதிலா மாத்தி வச்சப்ப நான் பட்ட வேதனை வார்த்தையே. அம்மா அம்மா எல்சி அம்மா 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 நீங்க பேசினது எல்லாத்தையும் நான் ஆரம்பத்துல இருந்தே கேட்டுக்கிட்டுதான்மா இருந்தேன். அப்பாவா ஏமா இவ்வளவு பெரிய ரகசியத்தை உங்களால எப்படிமா மறைச்சு வைக்க முடிஞ்சது? எனக்கு நானே போட்டுக்கிட்டவே இல்லைம்மா. அது மட்டும் இல்ல பெத்த மக இல்லைங்கிறத கிரேசிக்கு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே அவங்க உயிருக்கு ஆபத்து வந்துடும். அதனால்தான் இத்தனை நாள் இந்த ரகசியத்தை யாருக்குமே சொல்லாம மறுத்துட்டு இருந்தேம்மா. தயவு செஞ்சு நீயும் இந்த விஷயத்தை யாருக்கிட்டயும் சொல்லிடாதம்மா. உன் புருஷனு கூட தெரியக்கூடாது. இந்த உலகத்துல என்னை விட பாகியசாலி வேற யாருமா இருக்க முடியும்? ரெண்டு அன்பான தாய கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு. இதை விட எனக்கு வேற என்னம்மா வேணும்? Your attention please. Passengers traveling on flight IC173 to Bombay are requested to proceed for security check. Thank you. Elsie, time aachi. Pola ma.
வாசங்கரி உட்காந்து வந்துச்சிருங்கம்மா, நான் வரல. ஏன்? என் கடமை முடிஞ்சு போயிடுச்சு, இனிமே அந்த வீட்டுல எனக்கு வேலை இல்ல. எல்சி போயிட்டா என்ன, நீ எப்பவும் போல எங்க கூடவே இருக்கலாம். ஆமாம்மா, பரபடி வீட்டுக்கு போலாம். நீ செஞ்சு என்ன வற்புறுத்தாதீங்க. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் புறப்படுறேன். எங்க போறேன்? இனிமே என் வாழ்க்கையில எந்த லட்சியமும் இல்லை. காசி ராமேஸ்வரன் போய் என் கணவரோட ஆத்மா சாந்தி அடையவும் எல்சியோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கவும் பிரார்த்தனை பண்ணிக்க போறேன். அப்படின்னா வேண்டிய பணத்தை வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போ. இது வரைக்கும் சம்பளமே நீ ஒரு பைசா கூட வாங்கிக்கலையே. வெறும் சம்பளத்துக்காக நான் உங்க வீட்டுக்கு வரலம்மா. எல்சி கூடவே இருந்து அவளை வளர்க்க சந்தர்ப்பம் கொடுத்தீங்களே, அதுவே பெரிய பாக்கியமா எனக்கு. இது வரைக்கும் அன்பு காட்டி என்ன ஆதரிச்சீங்களே, அதுவே போதும். ஐயா, இது 20 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை எல்சி உங்க கையில கொடுத்தப்ப நீங்க எனக்கு தந்த சன்மானம், இதை நீங்க திருப்பி வாங்கிட்டாதான் என் மனசு சாந்தி அடையும். அம்மா, தப்பா நினைக்காதீங்க. இத குழந்தை எல்சி பேர்ல ஏதாவது ஒரு சர்ச்சை காணிக்கையா செலுத்திடுங்க. சங்கரி, உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் தயங்காம எங்களை கேட்கலாம். ஆமாமா, உனக்கு எதுவும் செய்யறதுக்கு நாங்க தயங்க மாட்டோம். ரொம்ப நன்றி. வரேம்மா.